நினைத்து பார்த்ததுண்டா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பெரிய காரியங்களை நினைத்து இது எப்படி முடியுமோ, தேவனே தான் இதில் உதவி செய்ய முடியும் என்று ஜெபித்து பிரச்சனைகள் மாறியவுடன் சின்ன சின்ன ஏமாற்றம், தோல்விகள், வேதனை நிறைந்த அனுபவங்கள் ஏற்படும் போது இவைகள் தான் நம் கண் முன்னே வந்து பெரிதாக காணப்படுகிறது. தேவன் நமக்கு செய்த கணக்கற்ற காரியங்களை, ஆசீர்வாதங்களை அவ்வப்போது மறந்து இன்று சந்திக்கிற காரியங்களை பெரிதாக நினைத்து பெரியவராகிய தேவன் நம் வாழ்க்கையில் செய்த பெரிய காரியங்களை நாம் தினசரி சந்திக்கிற சிறிய பிரச்சனைகளால் மறக்கப்பட்டு போய்விடுகின்றன. நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம் என்று இதை பெரிதாக பார்க்காமல் தாவீதை போல என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நாம் கத்தரை துதிக்க வேண்டும். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்னை முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார் என்று தேவன் தன் வாழ்வில் செய்த ஆத்தும நன்மைகளை தாவீது நினைத்து பார்த்து தேவனே மகிமைப்படுத்துகிறார். இன்று நீங்களும் கூட இந்த நாளில் இவ்வுலக நன்மையை விட ஆத்துமாவில் பெற்றுக்கொண்ட நன்மையை சற்று நினைத்து பார்த்து தேவனை துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.